Satyabhama Institute of Science and Technology, Chennai. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே எருமைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் 10க்கும் மேற்பட்ட நாட்டு வெள்ளாடுகளையும் நாய் ஒன்றையும் வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் மாரிமுத்து வளர்த்த வெள்ளாடு ஒன்று 2 குட்டிகளையும் நாய் 5 குட்டிகளையும் ஈன்றெடுத்தன. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன் 5 நாய்க்குட்டிகளும் இறந்து போயின. அதே வேளையில் 2 குட்டிகளை ஈன்றெடுத்த தாய் ஆடும் உடல்நிலை பாதித்து இறந்து போனது. தாயை இழந்த ஆட்டுக்குட்டிகள் பாலுக்காக பரிதவித்தன. இதை எப்படியோ அறிந்து கொண்ட அந்த தாய் நாய் தற்போது ஆட்டுக்குட்டிகளுக்கு பால் கொடுத்து வருகிறது. இந்த சம்பவம் மக்களிடத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai.